திருவசனத்தை நோக்கி கடந்து செல்வோம். ஒன்று குறிந்திருக்கிறது நிருபம் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். கிரேக்கருக்கு பைத்தியமாயும் எங்களுக்கோ அவர் தேவ பலனாயும் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுல் அடிகளாருடைய ஒரு பெரிய வெளிச்சத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு தேவகுமாரனாய் இந்த உலகத்துக்கு வந்து, மனுஷகுமாரனாய் வந்து, தேவகுமாரனாய் வாழ்ந்து, இரண்டும் கலந்தவராய் இந்த பூமியிலே நடைப்பயணம் செய்து 33 ஆண்டுகள் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து நற்கிரியைகளை வெளிப்படுத்தி பிதாவுடைய எல்லா சித்தத்தையும் நிறைவேற்றி சிலுவையிலே தன் உயிரை தந்து நம் உயிரை மீட்ட தேவகுமாரன், தன் உயிரை தந்ததினாலே இன்னைக்கு நம் உயிர் மீட்கப்பட்டிருக்கிறது. நாம் பணயம் வைக்கப்பட்டிருந்தோம், பிணை கைதிகளாய் இருந்தோம். அந்த பிணை கைதிகளாய் இருந்த நம்மை தம்முடைய ஜீவனை கொண்டு நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் பிணை கைதிகள், எந்த நேரத்தில் கொல்லப்படுவோம் தெரியாது. அந்த நிலையில இருந்த நமக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வாழ்வை கொடுத்தது கல்வாரிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் தான். அதனால்தான் பவுல் சொல்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர்கள் கிரேக்கருக்கு இடரலாயும் யூதருக்கு பைத்தியமாயும் எங்களுக்கோ தேவ பலனாயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த காரியங்களுக்குள்ளாரே கடந்து போக விரும்புவோம். அதாவது ஏசியா 53 பிரகாரம் சிலுவையிலே அவர் அருவருக்கப்படத்தக்கவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் அழகு இல்லாதவரும் ரூபம் இல்லாதவருமாய் இருக்கிறதை முதல் பகுதியை காட்டுகிறார். இரண்டாம் பகுதியை குறித்து பவுல் பேசும்பொழுது அந்த சிலுவையில தான் உங்களுக்கும் எனக்கும் பெரிய மன்னிப்பு கிடைத்தது என்று சொல்லுகிறார். நம்முடைய பார்வைக்கு தோற்றத்திற்கு அவர் வேணால் புறக்கணிக்கப்பட்டவராய், தள்ளப்பட்டவராய், அவமதிக்கத்தக்கவராய், அருவருக்கப்படத்தக்கவராய் இருந்தது ஒரு பக்கம் உண்மைதான். அது நிஜம் அல்ல, அது நிழல். நிஜமோ சிலுவையிலே அவர் எனக்காய் வெற்றி சிறந்ததுதான். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் துக்கங்களையும் நோய்களையும் சிலுவையிலே சுமந்து கொண்டு போனது உண்மைதான். ஆனா அந்த சிலுவை இயேசுவை சுமந்ததுதான் மிக மிக உண்மை. அதை தான் நாம் படிக்க போகிறோம். எபேசியர் 2:16. எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினால் கொன்றாராம். சொல்லுங்க, பகையை சிலுவையினால் கொன்றார். பகையை சிலுவையினால் கொன்று அதினாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினா. சரி, நம்ம யாரு அது மூலம் நம்ம தெரியும். நான் யாருன்றது எனக்கு தெரியணும்ல. நான் யாருன்றது வேதம் சொல்லுது பாருங்க. எபேசியர் 2 ரொம்ப அழகாக அந்த பதிவை செய்கிறார். ஆமா, நான் எப்படி இருந்தோமா? 12 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். ஆண்டவருடைய அந்த காணியாட்சி இருக்கு, 12 கோத்திரத்துக்கு இருக்க காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்துடைய உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமா இருந்தீர்களே. கடவுள் இல்லாதவர்களா இருந்தோமா? நம்ம இவ்வுலகத்துல யாரா இருந்தோமா? தேவனற்றவர்களுமா இருந்தீர்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? நாங்களாம் பிறந்ததே கிறிஸ்தவன் சொல்லுவோம். புரியல? வேணும் தெரிஞ்சு, நான் கிறிஸ்தவன், எங்கள் அப்பா கிறிஸ்தவர், எங்கள் அப்பாவுடைய அப்பா கிறிஸ்தவர், அது தெரியும். அதுக்கப்புறம் என் பாட்டன் என்ன வரந்தான் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், தேவன் இல்லாதவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. யார் இல்லாதவர்கள் இருந்திருக்காங்க சொல்லுங்க? தேவனற்றவர்கள். நாமெல்லாம் புற இனத்தினர், புற மதத்தினர்,
கடவுளால ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத மக்கள் நம்மெல்லாம். அவர் தம்முடைய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்த பொழுது நம்மளெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. யூத குலம்தான் அவருடைய கண்ணிலே இருந்துச்சு. அதுதான் என் ஜாதி, அதான் என் இனம்னு கடவுள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா தம்முடைய ஒரே பிள்ளையின் மூலமா இவ்வளோ பெரிய உலகத்தில் இருக்கிற எல்லா மனுகுலத்தையும் உண்ணாக்குவதற்காக அந்த பகையை சிலுவையினாலே கொன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆண்டவருக்கு என்னங்க பகை? அப்படி என்னங்க? என்ன பகை? ஜென்ம பகைங்க. என்ன ஜென்ம பகை? ஐயோ பெரிய ஜென்ம பகைங்க. என்னையா அப்படி பகையை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க? அட நீங்க வேற. என்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் நம்ம தாத்தா தப்பு செஞ்சானோ அன்னைக்கு வந்த பகை தாங்க இன்னைய வரைக்கும் போகல. என்னைக்கு மோவாபியர் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு தேவனுக்கு அருவறுப்பானதை செஞ்சாங்களோ அப்பவே நான் உகந்தவனா இல்லைங்க அவருக்கு. ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டுக்கு என்னை தேடி ஃப்ரெண்டுங்கெல்லாம் வருவாங்க, ஆனா எங்க அப்பா இருக்கும்போது வரமாட்டாங்க. எங்க அம்மா இருக்கும்போது வேணா வந்து கூட்டு போயிருவாங்க, எங்க அப்பா இருக்கும்போது ஒரு பேர் வர முடியாது. அப்படியே தெரியாம வந்து பீட்டர் அப்படின்னா யார் ராணினே அப்படின்னு, அப்பா நான் பீட்டர் கூட படிக்கிறேன்ப்பா. அப்படியா, என்ன வேணும்? பீட்டரை பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? அவன் அதுலேயே ஆடி போயிடுவான், அடுத்தது வீட்டுக்கே வரமாட்டான். இப்போ கடவுள்கிட்ட நான் அப்படி கிராஸ் பண்ணாவே நீ யாரு அப்படின்னு கேட்குற ஒரு காலம் இருந்துச்சு. நீ யாரு? அதனால்தான் ஆண்டவர்கிட்ட வந்த அந்த விதவியாகிய பெண் தன் பிள்ளைக்காக அழுதவள் சொல்றா. அவர் சொல்றாரு, பிள்ளையுடைய அப்பம் பிள்ளைகள் தான் சாப்பிடணும், நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது. அப்ப நம்மளாம் யாரா பார்த்துருக்கிறாரு? நாயா பார்த்திருக்காரு. ஏன் அது வேற குட்டின்னு வேற பேர் வச்சுக்கிறீங்க? நம்மளாம் அவர் என்னவாதான் பார்த்திருக்கிறாரு? தள்ளப்பட்ட ஜனம், புறக்கணிக்கப்பட்ட ஜனம், எல்லாம் காவடி தூக்கி, அதாவது பாம்பியும் பிசாசியும் எல்லாத்தையும் வணங்கின ஜனம், அங்கங்க புத்துக்கு பால் ஊத்தின ஜனம், போனது வந்தது எதுக்கெல்லாம் பயந்துச்சோ அதையெல்லாம் கும்பிட்ட ஜனம். உண்மைதான், ஏதோ நமக்கு முன்னாடி யாரோ ஒரு வந்த பரிசுத்தமான வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஏதோ நல்ல செய்தி சொன்னானோ, இல்லை கோதுமையை கொடுத்தானோ, பால் பவுடரை கொடுத்தானோ, எப்படியோ தெரியாது கிறிஸ்தவன் ஆகிட்டோம். இதுதான் உண்மை அப்படின்றவங்க ஆமேன் சொல்லுங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஏதோ நமக்கு அந்த காலத்தில் ஏதோ வந்து சில பேர் கோதுமைக்கு கிறிஸ்தவனா, சில பேர் எதுக்கு கிறிஸ்தவனானே தெரியாது, அப்படிலாம் கிறிஸ்தவனானலாம் இருக்கிறான். உன் பேர் என்னையா? என் பேர் ரூபன். அப்படின்னா என்னையா? தெரியாது, சாமியார் வச்சாருன்றான். புரியல. இப்படிதான் ஒரு காலங்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், உடன்படிக்கைக்கு அந்நியர், தேவன் அற்றவர்கள், தேவனால் வெறுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு சத்துருக்கள். இப்படி இருந்த நமக்காக சிலுவையிலே, சிலுவையினாலே பகையை கொன்று இரு திறத்தாரையும் ஒரே திறத்தாராக்கி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். யாரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார்? இப்ப இயேசுடைய சிலுவையுடைய மேன்மையும் மகிமையும் ஒன்று தெரிஞ்சுங்க. கடவுள் இல்லைன்ற நம்முடைய வம்சத்தை கடவுள் இருக்கிறார், உனக்கு அவர் சொந்தமானவர்ன்றதை எனக்கு காட்டினதே அந்த சிலுவை தான். கடவுள் இல்லை என்று சொன்ன என்னுடைய வாழ்க்கையிலே, கடவுள் அற்றவனாயிருந்த என்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு ஒரே ஒரு தெய்வம் இருக்கிறார், அந்த தெய்வம் தான் உனக்காக பலியாயிருக்கிறான்றத எனக்கு காட்டினது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான். அந்த சிலுவையை குறித்து நான் பெருமையாய் பேசுகிறேன். ஏன் இந்த பெருமை, ஏன் இந்த பெருமிதம் எனக்கு வந்திருக்கு? நான் வேற ஒண்ணு இல்ல, சிலுவையினாலே எனக்கும் கடவுளுக்கு இருக்க பகையை கொண்டுட்டார். வேற கூட பகையை கொண்டுட்டார். இப்ப பிதா பார்க்கும்போது என்ன எப்படி தெரியுமா? முன்னாடிலாம் பார்த்தா சிரிக்க மாட்டாரு, இப்பெல்லாம் பிதா என்னை பார்த்தா என்ன செய்யறாரு? ஸ்மைல் பண்றாரு. சில பேரை பார்த்தீங்கன்னா சிரிக்கவே தெரியாது, புரியல. சில பேருக்கு சிரிக்கணும்னா என்னன்னு தெரியாது, அந்நியன் ஒருவனும் அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது, வரக்கூடாது, ஒரு பேர் உள்ள நுழைய கூடாது.
ஆனா அப்படி இருந்த பாவத்தினால் உண்டான பகைய, ஆதாம் செய்த அந்த துரோகத்தின் பகைய சிலுவையினாலே கொன்று இன்னைக்கு இருதிரத்தாரை ஒரே திரத்தாராக்கி தேவனோடு ஒப்புரவாக்கினார். யாரோட ஒப்புரவாக்கியிருக்காரு? என்ன செய்யறாருன்னா, அங்க நின்றுகிட்டு என் கையையும் அவர் கையையும் இவர் கையினால பிடிச்சு கொடுக்குறாரு. சொல்லுங்க, என் கையையும் அவர் கையையும் அவர் கையை கொண்டு பிடிச்சு கொடுக்குறாரு. அப்பா உங்க பிள்ளைங்கப்பா இவங்க, அவங்களுக்காக தான்ப்பா நான் உயிர் கொடுத்துருக்குறேன், அதனால உங்க பிள்ளைகளை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்கப்பான்னு ஒரு ரேன்ஸ்லேஷனை உருவாக்கி இருக்கிறார், ஒப்புரவாக்கி இருக்கிறார், ஒப்புரவாக்கி இருக்கிறார். இதே அதே எபேசியருக்கு நிருபத்தில் பவுல் அடிகளார் அந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறதை பார்ப்போம். எபேசியருக்கு நிருபம் 2:18 18 அழகாய் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம். யார்கிட்ட சேர்ற ஸ்லாக்கியம்? பிதாவிடத்தில் சேர்ற ஸ்லாக்கியம். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவை கண்டவன் உயிரோடு இறான், அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பதாக நிற்கத்தக்கவன் யார்? இப்படிப்பட்ட வார்த்தையுடைய பதிவுகளை சகாப்தங்களை மாற்றி அமைத்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, மாற்றி அமைத்த இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிதாவிடத்தை சேர்ந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதோட இன்னொன்று, எபிரேயர் சுறாபர் தைரியமே வந்துருச்சான் மதரக்கூடாது. இன்னெல்லாம் பார்த்தா எங்க அப்பாவை பார்த்தா பையில பயந்து பயந்து ஒண்ணாங்க. இப்ப என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றதுனால இப்ப எங்க அப்பா கொஞ்சமாவது என்ன செய்யறாரு? சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப சிரிக்க ஆரம்பிச்சோன்னா அடுத்து என்ன தெரியுமா நடக்குது? எப்படி இருக்கு அது நிருபம் 10:19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியும். பீட்டர், நீ யாருன்னு கேட்கறல்ல? உம்முடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மீட்கப்பட்ட பீட்டர் வந்திருக்கிறேன். இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? சிலுவையினால். இன்னைக்கு தைரியம் என்ன சொல்றோமே? ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த கையாற்றுறதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த துணிச்சலாம், உங்க புள்ள வந்திருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதுக்கு முன்னாடி கூணி குறுகியில் உட்காந்துருந்தோம், தயவாயிரும் சுவாமி தயவாயிரும்ல சொல்லியிருந்தோம். யோசிச்சு பாருங்க, நமக்கு யாராவது பாவ சந்தித்தனை பண்ண மாட்டாங்களான்னு அதுக்குள்ள ஒரு குருவானவர் உட்கார வச்சு அவட்ட போய் பாவத்தெல்லாம் சொல்லிட்டுல வந்துட்டு இருந்தோம். ஒரு ஆசாரியனை அதுக்காக தான் வச்சிருந்தோம், அந்த ஆசாரிய முறைமைகளை வச்சிருந்தோம்ல. அவன் எனக்காகவும் என்ன தன்னுடைய பாவத்துக்காக, அதுக்கு பிறகு என் பாவத்துக்காக பலியிட்டான். ஆனா அவர் தன்னுடைய பாவத்துக்காக தொங்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசற்றவரும் பாவிகளுக்கு விலகினவரும் பரலோகத்தில் உயர்ந்த பிரதான ஆசாரியராக இருக்கிறபடினாலே அவர் தனக்காக அல்ல என்னுடைய பாவங்களுக்காக மாத்திரம் ஒரே தரம் உள்ளே பிரவேசித்து சிலுவையிலே அறையப்பட்டதினாலே இன்னைக்கு அவரிடத்துல சேருகிற ஸ்லாக்கியம் என கிடைச்சிருக்குது. பிதாவிடத்தில் சேருகிற தைரியம் எனக்கு கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தைரியம் எங்கடா வந்துச்சு? நான் பீட்டருடைய ஃப்ரெண்ட். சொல்லுங்க, ஐ எம் ஜீசஸுடைய ஃப்ரெண்ட். நான் இயேசுவின் சகோதரன் வந்திருக்கிறேன். என்ன சொல்வீங்க? ரெகன்சிலேஷன். அப்ப பகையை சிலுவையினால கொண்டுட்டார். சொல்லுங்க பார்க்கலாம், திரும்ப சொல்லுங்க. பாகையை சிலுவையினால கொண்டுட்டார். திரும்ப சொல்லுங்க, பாகையை சிலுவையினால கொண்டுட்டார். இப்ப இந்த வெயிலுக்கு இந்த வேக்கூர்லாம் வந்தா இப்போ ஒரு பவுடர் போட்டிருக்கான். அந்த பவுடரை போட்ட வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஏசி மாதிரி இருக்குதுங்க. தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் அது மாதிரி கொடுத்துருக்கான்.
அந்த இனியும் தேய்ச்சா குழு குழு குழுன்னு இருக்கு. இந்த மென்தால் பயன்படுத்துகிறான். இதெல்லாம் பாருங்களேன், அங்கே இருக்க பகையை அவரை என்னை விட்டு நீக்கிட்டு எனக்கு மன்னிப்பை கொடுத்த உடனே, இப்போ எனக்கு உரிமையும் உறவும் வந்த உடனே சிலு 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 சிலுன்னு ஆயிடுச்சு. சின்ன மனஸ்தாபம், சின்ன சண்டை. அந்த சண்டை சமரசமா மாறணும்னு என்ன கிடைக்குது சொல்லுங்க? அப்பா, ஒரு கேன்சலேஷன், ஒரு கேன்சலேஷன், ஒரு கூல். அந்த மன்னிப்பு பிறந்தவுடன் ஒரு அமைதி, ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம். மென்தால போல. அப்ப அங்கிருந்து அந்த ஃபர்கிவ்னஸ் பிறக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு கரேஜ், ஒரு தைரியம், ஒரு உரிமை, ஒரு உறவு உண்டாகும் பொழுது அவ்வளோ சந்தோஷம். என்ன சொல்றாரு? அங்க பகைய சிலுவையினால கொண்டுட்டேன், நீ உன் பகைய எதனால கொள்ள போறன்றார். புரிகிறதா? 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 உன் சொந்த பந்தத்திட்ட நீ வச்சிருக்கிற பகையெல்லாம் எதுல கொல்ல போற சொல்லுங்க? உங்க சொந்த பந்தத்திலாம் பகை வச்சிருக்கீங்கள? புரியல? இதுவரைக்கும் சிரிக்கிற பேர் சிரிப்பு இல்லை, இதுல இருந்து வர்றது பேர் தான் உண்மையான ஜாய். Praise the Lord, brother. சொல்லாதே. பகையை சிலுவையினால கொண்டாரு, இன்னைக்கு இரு தரத்தாரு ஒரே தரத்தார் ஆகிட்டாரு. இன்னைக்கு நம்மால் நேர பாஸ்போர்ட் கையில இருந்தா இஸ்ரவேல் விசா தரான்னு போய் இறங்கி தபக்கு டூர் பார்த்துட்டு வராங்க பாத்தீங்களா? நம்ம ஆளுக்கு சந்தோஷமா? இந்த விசா எங்க தெரியுமா வந்துச்சு? சிலுவையில வந்த விசா. இல்லைன்னா உள்ளார விட மாட்டான், சுட்டு கொண்டு போடுவான். இஸ்ரவேலுடைய படை, இஸ்ரவேல் தேசம் துளிர்த்த பிறகு 1945 எல்லாம் உள்ளார விடவே கிடையாது. 1970 அப்புறம் தான் உள்ளார விடுவதற்கு சில அனுமதிகள் கிடைச்சிச்சு. அது அமெரிக்காவுக்கு தான் முதல் அனுமதி கிடைச்சிச்சு, மதரக்கூடாது. ஆனா இந்த சிலுவை, இந்த விசாவை அமெரிக்கா எனக்கு வாங்கி தரல, இஸ்ரவேல் எனக்கு கொடுக்கல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்கு கொடுத்துட்டார். இன்னைக்கு போய் யூதனோட போய் நிற்கிற ஒரு தைரியமும் ஒரு பலனும் எதனால வந்திருக்குன்னா, நீ யூதன்னா, நான் ஆவிக்குரிய யூதன், நீ பரிசேயனா, நான் ஆவிக்குரிய பரிசேயன், நீ நியாய பிரமாணிக்கனா, நான் புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன், மீட் பண்ணுவோமா அப்படின்னா அவன் பயப்படுறான், பயப்படுறான். இந்த உரிமை எங்கேருந்து பவந்துச்சு? சிலுவையில. பகையை சிலுவையினாலே கொன்றார். இப்போ உங்கள்கிட்ட இருக்க பகையெல்லாம் எங்க கொள்ள போறீங்க? பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. எத்தனை பேர் குற்றங்களை மன்னிச்சிட்டீங்க? பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் சொல்லுங்க. நீங்க மன்னிப்பு கொடுக்கற வரைக்கும் அங்கிருந்து மென்தால் வரவே வராது, தலையெல்லாம் எரிஞ்சுட்டு தான் இருக்கும். புரியல? அரிக்கும், எரியும், உஷ்ணமா இருக்கும், விடுதலையே இருக்காது, கண்ணை முன்னா ஜபம் வராது, தூக்கம் தான் வரும். புரியல? விடுதலையோட வாழ முடியாது. அப்பப்ப மனசெல்லாம் போட்டு உறுத்தும், கொடையும், குத்தும், எல்லாம் செய்யும். சர்ச்சுக்கு போனாலும் இப்படியே இருக்குது பிரதர், நீ திருந்தாம அது மாறாது. அந்த சிலுவையில, அந்த சிலுவையினால பகையை கொன்றவர் உனக்காக தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை கொண்டு உன்னை தன்னோடு கூட உடன்படிக்கை செய்து ஒப்புரவாக்கி அவரை பார்க்கிற அளவுக்கு நீ பிதாடப்ப அப்படி நின்ன பீட்டர் வந்திருக்கிற அப்படின்னு சொன்னா, சொல்லு பீட்டர் அப்படின்றார். முன்னாடி பீட்டர் வந்திருக்க, எவன்டா அப்படின்றார். இந்த உரிமையெல்லாம் எனக்கு கிடைச்சி வாங்கி கொடுத்துருக்கப்ப அவரே என்னுடனே வந்து தம்முடைய பிள்ளையுடைய ரத்தத்தினாலே என்னோடு அன்பு கூர்ந்ததுனாலே என்னை ஒப்புரவாக்கி இருக்கும் பொழுது ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களோடு நான் இன்னும் ஒப்புரவாகாமல் இருக்கிறேன்? ஏன் இந்த கசப்பு? ஏன் இந்த வெறுப்பு? இன்னும் ஏன் மன்னிக்க முடியாத தன்மை? இன்னும் ஏன் விரோதங்கள்? இன்னும் ஏன் பகைகள்? எதற்கு?
அதை சேர்த்து வைத்து யாருக்காக வைத்து விட்டு போகிறீர்கள்? நீங்கள் இங்கே சேர்க்க சேர்க்க அங்கே உங்களுக்கு சேர்க்கப்படும். அந்த வெளிச்சம் உங்களுக்கு கிடைத்தால் இங்கே இருக்கிறவர்களை நீங்கள் மனதார மன்னிப்பீர்கள், மன்னிப்பீர்கள், மன்னிப்பீங்க. மன்னிப்பு உங்களால் வந்தது இல்லைங்க, அவரால் வந்தது. நீ மன்னிச்சுனா அவர் மன்னிப்பார். உங்களுக்கு தெரியுமா, அநேக ஜெபங்கள், உங்களுடைய அநேக ஜெபங்கள் இன்னும் நிலுவை பட்டியலிலே இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மனதார மற்றவர்களை மன்னிக்காததான், நீங்கள் மனதார மற்றவர்களோடு ஒப்புரவாகாததான். இங்க வரைக்கும் பேசுறீங்க, மனதார பெய்வார். சிலுவையில சும்மா எங்க அப்பா தூங்கல, அவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். அந்த கிரயத்துடைய பலனை தாம் பிள்ளைகள்ட்ட எதிர்பார்க்கிறார். எஸ், மன்னியுங்கள். சிலுவையினாலே பகையை கொள்ளுங்கள், அன்பினாலே பகையை கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைத்த அந்த மன்னிப்புடைய வேல்யூ அறிஞ்சு அந்த பகைக்கு மன்னிப்பு கேளுங்கள், மன்னியுங்கள், மன்னிங்க. நீங்க மன்னிச்ச பிறகு உங்க பிரேயர் எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு கடவுளோட இருக்க உறவு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப சந்தோஷமா இருங்க, ஜெபம் நல்லா ஓடும், நல்ல துதி எழும்பும். பகையை உள்ளார வச்சுக்கிட்டு அமுக்கி குணிக்கு மாதிரிலாம் வந்தோம்னு வைங்க, பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். அப்படிலாம் போனா ஃபீஸ் ஆனதுதான். ஏன்னா உலகத்துல பாக்குறப்ப நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும், உன் ஜெபமே அப்படியே தான் நடக்கும். ஆண்டவர் இறங்குவார், பெரிய எளிய தீர்க்க தரிசினு. அப்படி என்ன உன் வீட்டில் நீ கழட்டி ஜெபம் பண்ணி பெரிய சாதனை படைச்சிட்டே இறங்குவார், இறங்குவார். உன் உச்சந்தலையை நொறுக்கிறதுக்கு இறங்குவார். மன்னிக்க முடியாத கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், துர்க்குணங்கள், தூஷணங்கள், வம்புகள், சண்டைகள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்படி கிறிஸ்துவோடு உறவு கொள்ள முடியும்? மன்னிப்பு எனக்கு இலவசமாய் கிடைத்தது, நானும் மற்றவங்களை இலவசமாக மன்னிக்கணும். ஹல்லேலூயா.